காந்தியை கொல்ல மொத்தம் 9 முறை ஆர்எஸ்எஸ் அமைப்பு முயற்சி பண்ணியிருக்கு. அதில் 9வது முறை காந்தி கொல்லப்பட்டிருக்கார். இன்னைக்கு காந்தியுடைய நினைவு நாள். அப்படித்தான் பள்ளிக்கூடத்துலலாம் நமக்கு சொல்லப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு காந்தியுடைய நினைவு நாளா, காந்தி கொல்லப்பட்ட நாளா அப்படின்னு பார்த்தா காந்தி கொல்லப்பட்ட நாள். காந்தியை கொன்னது யாரு? கோட்ஷே அப்படிங்கிற பேரை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அந்த கோட்ஷே ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய உறுப்பினர், சித்பவன் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் நமக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. காந்தியை கொன்னது ஏதோ ஒரே நாளில் நடந்ததெல்லாம் கிடையாது. 1930களிலிருந்து காந்தியை கொல்ல மொத்தம் 9 முறை ஆர்எஸ்எஸ் அமைப்பு முயற்சி பண்ணியிருக்கு. அதில் 9வது முறை காந்தி கொல்லப்பட்டிருக்கார். 1934 பூனே நகராட்சியில் ஒரு விழா நடந்துச்சு. அந்த விழாவில் கலந்து கொள்வதுக்காக காந்தியும் போனார். காந்தியுடைய காரு மீது வெடிகுண்டு வீசி கொல்றதா திட்டம். ஆனால் காந்தி கிளம்புறதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால அவருக்கு முன்னாடி போன காரில் காந்தி இருக்காருன்னு நினச்சி வெடிகுண்டை வீசினாங்க. அதில் அதிர்ஷ்டவசமாக காந்தி தப்பிச்சிட்டாரு. ஆனால் பூனே நகராட்சி அதிகாரி ஒருத்தர், 2 காவல்துறை அதிகாரி உட்பட மொத்தம் 6 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு அடுத்தது 1944 பஞ்சகனி அப்படிங்கிற இடத்துல காந்தியை கத்தியாலேயே குத்தி கொள்ளதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. காந்தி கூட இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிடி பிசாரே அப்படிங்கிறவர் அதை முன்னாடியே பார்த்து அந்த கத்தியோட வந்தவரை தடுத்து நிறுத்தினதுனால காந்தி காப்பாற்றப்பட்டார். இது குறித்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. காந்தியை கொல்றதுக்காக கத்தியோட போனது யார் அப்படின்னா நாதுராம் கோட்ஷே. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு காந்தி வந்து என்னை கொல்ல வந்தவரை நான் பார்க்கணும், அவரோட நான் விவாதிக்கணும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. கோட்ஷே வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு மறுத்துட்டார். அதுக்கடுத்து அதே 1944 காந்தியும் ஜின்னாவும் மீட் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த மீட்டிங் நடக்கவே கூடாது, அதுக்கு முன்னாடியே காந்தியை கொன்னுடணும் அப்படின்னு ஒரு குழு வந்து திட்டமிட்டுச்சு. அந்த குழு யார் அப்படின்னா இதே ஆர்எஸ்எஸோட சேர்ந்த குழு தான். இந்த தகவலை எப்படியோ உளவுத்துறை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால காந்தியை வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் நான் பம்பாயில் போய் என்னை கொல்ல முயற்சி பண்ணக்கூடிய குழுவை சந்தித்து அவங்களோட உரையாடிட்டு நான் போய் ஜின்னாவை பார்க்குறேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் பாதுகாப்பு காரணமாக அவர் அந்த சந்திப்புக்கு போக விடாமல் காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறையெல்லாம் சேர்ந்து தடுத்ததுனால அந்த கொலை முயற்சியிலிருந்து காந்தி வந்து காப்பாற்றப்பட்டார். அதுக்கடுத்து காந்தி வந்து 1946 ஜூன் மாதம் பூனேவுக்கு போகிறப்ப அவர் போகக்கூடிய ட்ரெயினை நேரல் அப்படிங்கிற இடத்துக்கும் கர்ஜத் அப்படிங்கிற இடத்துக்கும் இடையில தண்டவாளத்துல பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் வச்சு ட்ரெயினையே கவிழ்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுலயும் அதிர்ஷ்டவசமா அந்த ரயில் இன்ஜின் காயப்பட்டதோட பெரிய அளவுல சேதமானதோட காந்தி வந்து பாதுகாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த பயணம் முடிஞ்சு பாதுகாப்பா வந்த காந்தி ஒரு மேடையில தெளிவாவே சொன்னாரு, என்னை கொல்றதுக்காக பல முறை நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன கொல்றதா இருந்தா நீங்க எப்ப வேணாலும் கொண்டுக்கலாம், ஆனா என்னோட வரக்கூடிய பொதுமக்களையும் சேர்த்து கொலை பண்ண முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவ்வளவு சீக்கிரத்துல சாகலாம் மாட்டேன், 125 வயசு வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு பதில் எழுதி தன்னுடைய பத்திரிகையில நாதுராம் கோட்ஷே என்ன எழுதியிருக்காருன்னா, அது வரைக்கும் உங்களை யார் உயிரோட விட போறது அப்படின்னு பத்திரிகையிலேயே கோட்ஷே வந்து எழுதியிருக்கிறான். இப்படி பல முறை காந்தி காப்பாற்றப்பட்டாலும் 1948 ஜனவரி 20, அதாவது அவர் கொல்லப்பட்டதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு முயற்சி நடந்திருக்கு. அது எங்க அப்படின்னா கடைசியா கொல்லப்பட்ட அதே பிர்லா ஹவுஸ் அந்த இடத்துல தான் அந்த முயற்சியும் நடந்துச்சு. அதில் பங்கெடுத்தது யாரெல்லாம் அப்படின்னா, நாராயண ஆப்தே, நாதுராம் கோட்ஷே, கோபால் கோட்ஷே, மதன்லால், விஷ்ணு கார்கோ, திகம்பர் பட்கே, இந்த 6 பேரும் வந்து அந்த சதியில் பங்கெடுத்திருக்காங்க. அவங்க போட்ட பிளான் என்ன அப்படின்னா, காந்தி வந்து பொதுமக்களோடு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை ரெகுலராக பண்ணக்கூடிய இடத்துலையே அவர் பிரார்த்தனையில் இருக்கிறப்பவே அவரை தீர்த்துக்கிட்டுறது அப்படின்னு இவங்க திட்டமிட்டிருக்காங்க. அந்த திட்டத்தைப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜனவரி 20 சாயங்காலம் 5 மணிக்கு காந்தியை வந்து கொலை பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக 19ஆம் தேதியே அந்த பிரார்த்தனை நடக்கக்கூடிய இடத்துக்கு காலையிலேயே வந்து பார்த்துட்டு போயிடறாங்க. பார்த்துட்டு போயிட்டு வெடிகுண்டுலாம் தயார் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து அந்த காம்பவுண்டு வால் மேலேயே உட்கார்ந்துருக்கிறது, அவர் கையில் வெடிகுண்டு வச்சிருக்கிறது. பிரார்த்தனை நடக்கிறது இடத்துக்கு பின்னாடி காந்தியுடைய பணியாட்கள்லாம் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல 2 பேர், கோபால் கோட்ஷேவும் இன்னொருத்தரும் அங்கே இருக்கிறது. அங்கேருந்து நேராக காந்தியை சுடுறது.
அடுத்து அந்த கார்கோர் அப்படிங்கிறவர் வந்து கூட்டத்துக்குள்ளேயே இருந்து காந்தி மீது வெடிகுண்டு வீசுறது. அதாவது காம்பவுண்டிலிருந்து ஒருத்தர் காந்தி மேலே வெடிகுண்டை வீசணும், காந்திக்கு பின்னாடி இருந்து துப்பாக்கியால் சுட்டுட்டு அந்த ஜன்னல் வழியாக வெடிகுண்டை வீசணும், கூட்டத்தில் இருந்தும் காந்தி மீது வெடிகுண்டை வீசணும் அப்படின்னு திட்டமிட்டு அதை மேற்பார்வையிடுறதுக்கு நாதுராம் கோட்சேவும் இன்னொருத்தரும் அப்படின்னு அவங்க முழுசாக திட்டமிட்டு தான் அந்த ஜனவரி 20ஆம் தேதி வந்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, பின்னாடி இருந்த சுடக்கூடிய அந்த ஜன்னலுக்கும் காந்தி அமர்ந்து உட்கார்ந்து பேசின மேடைக்குமான உயரம் சரியாக செட் ஆகாததுனால பின்னாடி இருந்து காந்தியை சுட முடியலை, வெடிகுண்டும் வீச முடியலை. ஆனால் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது காம்பவுண்டிலிருந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வெடிகுண்டு வீசப்பட்டு ஒரு பெரிய குழப்பமே நிகழ்ந்திருக்கு. அப்போ அவருடைய பக்கத்தில் காந்திக்கு பணியாளர்களாக இருந்தவங்கெல்லாம் இங்கே ஏதோ ஒரு கொலை முயற்சியோ ஏதோ குண்டு வெடிக்குது, உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையில் வந்து உயிர் போகிறதை விட வேறு என்ன நல்ல விஷயம் இருக்க முடியும் அப்படின்னு அந்த குழப்பத்துக்கு இடையிலையும் காந்தி வந்து பேசியிருக்காரு. இதில் வந்து அந்த காம்பவுண்ட்லேருந்து வெடிகுண்டு வீசின மதன்லால், அந்த மதன்லாலை மட்டும் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டாங்க. இது நடந்து 10 நாள் கழித்து இதே மாதிரி பிரார்த்தனையில் வச்சு காந்தியை நாதுராம் கோட்ஷே வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்காரு. காந்தியை கொலை பண்ண நாதுராம் கோட்ஷே ஆர்எஸ்எஸ் காரர் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த பலருமே சொல்லியிருக்காங்க. கோட்ஷேவையும் சாவர்க்கையும் ஃபாலோ பண்ணக்கூடிய சத்யோகி கோட்ஷே அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1932 நாதுராம் கோட்ஷே வந்து ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியேற்றப்படவோ இல்லை வெளியேறவோ இல்லை அப்படின்னு தெளிவாக எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்க்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. காந்தி கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல செய்தி வரும், நீங்கள் வந்து எல்லாருமே வானொலியை கேட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க பல இடங்களில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க திட்டமிட்டது தான் இது அப்படிங்கிறதுக்க இது ஒரு உதாரணம் அப்படின்னு காந்தியுடைய பேரன் தான் எழுதின புத்தகத்தில் சில ஆதாரங்களோடையே எழுதியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய ஆர்கனைசர் பத்திரிகை 1970 ஜனவரி 11ஆம் தேதி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நேரு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டாரு, காந்தியுடைய உண்ணாவிரதமும் அப்படிப்பட்டது தான், இதனால் அவங்க ரெண்டு பேர் மீதும் மக்களுக்கு பெரிய அளவில் கோபம் இருந்துச்சு, காந்தியுடைய கொலை அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுடைய கோபத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு காந்தி கொலையை நியாயப்படுத்தி ஆர்கனைசர் பத்திரிக்கை 1970 கட்டுரையே எழுதியிருக்கு. காந்தி கொலையில் பங்கெடுத்த கோட்ஷேவுடைய சகோதரனான கோபால் கோட்ஷே வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் நாதுராம் தாத்தரேயா நாங்கள்லாம் எங்கள் வீட்டிலேயே வளரலை, நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் தான் வளர்ந்தோம், எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் குடும்பம் தான், நாதுராம் கோட்ஷே வந்து ஆர்எஸ்எஸ்ல ஒரு அறிவார்ந்த செயற்பாட்டாளராகவே இருந்தார், அவர் வந்து காந்தி கொலைக்கு பிறகு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகிறேன் அப்படின்னு கடிதம் எழுதினாரு. ஆனால் அதை ஆர்எஸ்எஸ் அவரை வெளியேற்றலாம் இல்லை, கடைசி வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக தான் இருந்தார் அப்படின்னு அந்த கொலையில் பங்கெடுத்த கோபால் கோட்ஷேவே வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்படி பல ஆவணங்கள், அவங்களே கொடுத்த வாக்குமூலங்கள், இது எல்லாத்துலேயுமே கோட்ஷே வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த இவங்கள்லாம் சேர்ந்து தான் 1930களிலிருந்து காந்தியை கொல்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. காந்தியை மட்டும் கொலை பண்ணலை, இவங்க காமராஜர் மீதும் கொலை முயற்சிகளாம் நிகழ்த்தினவங்க தான். இந்துக்களுக்காக அமைப்பு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற ஆர்எஸ்எஸ் தீவிர ராம பக்தரான மகாத்மா காந்தியை கொலை செஞ்சுருக்காங்க, அதுவும் அவர் பிரார்த்தனை செய்கிற இடத்துலேயே கொலை செஞ்சுருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு தேசபக்தியான அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்துக்களுக்கான அமைப்பு அப்படின்லாம் அவங்கக்கிட்ட யாராவது சொன்னால் காந்தியை கொலை செஞ்சது யாரு அப்படின்னு கேளுங்க. சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பயங்கரவாத தாக்குதல் மகாத்மா காந்தியுடைய படுகொலை, அதை செஞ்சது ஒரு பார்ப்பனர். காந்தி கொல்லப்பட்ட நாளை பயங்கரவாத ஒழிப்பு நாளாக அறிவித்தாதான் எதிர்காலத்தில் இந்தியாவில் மதத்தின் பெயரால் நடைபெற இருக்கிற பல வன்முறைகளையும் பல பயங்கரவாத செயல்களையும் தடுக்க முடியும். தமிழ்நாடு அரசும் இந்திய அரசாங்கமும் காந்தி கொல்லப்பட்ட நாளை பயங்கரவாத ஒழிப்பு நாளாக அறிவிக்கணும்.